ஏய் இதோ மச்சான் நான் பேரிங் எடுத்துட்டேன் அண்ணா நீங்க என்ன நியூ இயர் அன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் வந்தீங்க யோசி அசிங்கமா இல்ல உங்களுக்கு டேய் எங்கள பேசாத என்ன எங்க வீட்டு பக்கம் எல்லாம் வந்தறாதேனா எங்க பையங்கள சேர வச்சு உன்ன எல்லத்துல நான் பிளாக் பண்ணியாச்சு நம்ம ஆளுங்களே எங்க ஆபீஸ்ல வேலைய தூக்கி குத்திட்டா எங்க ஆபீஸ்க்கு அதோட கேவல வேற எதுவுமே கிடையாது இங்க பாருங்க இவர்தான் பீட்ரு சச்சா பேரிங் எடுத்துட்டு ஒரு வந்தீங்கனா போய் ஓடி ஒஞ்சிடா என் புள்ள வீட்டுல பேசாத நீ முஞ்சிச்சா உன் கதை வாழ்க்கையில எவ்வளோ வேணா ஜெயிக்கலான்றதுலாம் முக்கியம் இல்லை எவ்வளோ தூரம் போய் ஜெயிக்கிறதா முக்கியம் எந்த இடத்துல அடிபட்டு விழுந்தோமோ அந்த இடத்துல இருந்து எழுந்து நிக்கணும் கெத்தா வேற லெவல்ல அவமானங்களை அவமதி அதன் மூலம் கிடைக்கும் வெற்றி தான் உனக்கு வெகுமதி நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் நம்ம தலையெழுத்து இதா அப்படின்னு வாழ்ந்துடக்கூடாது நம்ம தலையெழுத்து நாம தான் மாத்தி எழுதணும் சோதனையை தூக்கி போடு சாதனையை நோக்கி ஓடு ஹாய் ஹலோ ஹன் வணக்கம் வெல்கம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வாங்க இது ரஞ்சி டர்ன்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் உங்க ரஞ்சித் ரஞ்சி இது ரஞ்சி டைம்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா 2017 டிசம்பர் 31st ஒரு பேரிகேட் அதாவது போலீஸ் தடுப்பு வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து இழுத்துட்டு போன ஒரு வட சென்னை இளைஞன் ஒரு சோசியல் மீடியால கேவலப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் இல்லை வாழவே லாக்கிலடா செத்துடுறா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் எந்த சோசியல் மீடியா அவர் அவமானப்படுத்துச்சோ அதே சோசியல் மீடியாவில் இன்னைக்கு கணக்கோ கணக்குன்னு பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரு இளைஞன் அப்கோர்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது பீட்டர் கேல தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பீட்ரு வடச்சென்னையோட ஐக்கான்னு சொல்லலாம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்டரு நீ எதை எடுத்தீங்கனாலும் இவரோட வீடியோ ஏதாவது ஒன்றிலையாவது ஷேர் ஆகிருக்கும் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனவர் அண்ட் இவருக்குன்னு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க 2K கிட்ஸ்லேருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அவருக்கு பிடிக்கும் இவரோட பேச்சில் இருக்க ஒரு யதார்த்தம் அண்ட் ஒரு பண்ணா பேசுவாப்பில் காமெடிக்கு பஞ்சமில்லைன்னு சொன்னான் ஆனால் இப்பேற்பட்ட பீட்டர் இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் அவமானப்படுத்தப்பட்டார் அந்த அவமானம் தான் வந்து இவரை சாதிக்கணும்னு தூண்டுச்சு அவமானம் எப்படி சாதிக்கணும்னு தூண்டும் அப்படின்னு தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க தெரியாதவங்க கேட்பாங்க அந்த தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அவமானங்கிறது வந்து வந்துச்சுன்னுங்களேன் அப்படியே நாகார்ஜுனா மாதிரி நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு வரும் அந்த மாதிரி நம்ம அவமானப்படும்போது தான் அவங்க எல்லாம் பண்ணி காட்டணும்டா அப்படின்னு சொல்லி தோணும் இந்த மாதிரி தான் நம்ம பீட்டையும் அவமானப்படுத்தினாங்க அந்த அவமானத்தெல்லாம் வாங்கிட்டு தான் ஜெயிச்சு காட்டியிருக்காப்புல இன்றைக்கி வந்து அவரை தெரியாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் பீட்டர் ஓகே இவரை வந்து எப்படி இந்த அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு நான் சொல்ல வரேன் டிசம்பர் 31st 2017 இவர் என்ன பண்ணுறாருன்னா முடிஞ்சால் நியூ இயர் அதை செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கள் கிட்ட போய் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா நம்ம பைக் ரைடு போகலாடா மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் அதாவது ஒரு 11:00 10:30 இந்த டைமில் வந்து பைக் ரைடு போகிறாங்க போயிட்டு போது நம்ம பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்வ கோளாறில் இந்த போலீஸ் தடுப்பு வெளியிருக்கும் இல்லைங்களா அதாவது ரோடு ஹைவேஸ்லலாம் வந்து அது இரும்பு கேட்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து பேரிகேடாக வந்து இழுத்துட்டே போகிறாரு இழுத்துட்டே போகும்போது இன்னொரு ஃப்ரெண்டை வந்து வீடியோ எடுத்துறாரு வீடியோ எடுத்து பீட்டர் வந்து கொஞ்சம் கெட்ட டைலாக்லாம் பேசி போஸ்ட் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் வைரல் ஆகுது அண்ட் நியூஸ் சேனல் கூட வந்து இதை இவங்க பண்ணதெல்லாம் வீடியோ வந்து டிவிலையும் பப்ளிஷ் ஆகுது அதுக்கப்புறம் காவல்துறை இவங்களை துரத்திட்டு போய் இவங்களை கைதும் பண்ணிடுறாங்க இவர் வந்து இந்த சார போலீஸ்கிட்டே கெத்தா ஒரு டைலாக் பேசி சவால் விடுறாரு நம்ம வீட்டில் விளையாட்டுத்தனமா அது வந்து போலீஸ்க்கு பண்ணி போலீஸ்லாம் அவங்க போட்டு அடித்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ண வீடியோலாம் போனதுன்னு சொல்லி இவர் வந்து இது டிவியில் பப்ளிஷ் ஆகிடுச்சு கூட தெரியாமல் போலீஸ் காலெல்லாம் விழுந்து ரசீடு போடுறாதீங்கலாம் அழுதாரமா ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க வந்து அதை போட்டு அவர் இன்சல்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய நண்பர்களும் இவர்களும் வந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ரோட்டில் அப்படியே தெரிஞ்சவங்க ஊருக்காரங்க எல்லாமே அவர் வந்து போய் கேவலமாக பார்க்குறாங்க இவருக்கு எதுவுமே புரியல சரின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு அம்மா வந்து அவர் பையன் போயுமே அவங்களுக்கு பையன்தான்னு தெரியாமல் ஏதோ கிணத்திட்டு இருக்காங்க வேறு பார்க்குறவங்களாம் பீட்டர் பீட்டர்ன்னு பேசிட்டு ஏதோ இட்டு பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்னு வைங்களேன் அப்பா பார்த்தீங்கன்னா இடிச்சு போய் உட்காந்துருக்காரு இவர் நான் தெரியாமல் செஞ்ச தப்பு இந்தளவுக்கு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனசு தெரிஞ்சிடறாரு
அதுக்கப்புறம் எங்களோட நண்பர்கள் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி வந்து டேய் மச்சான் என்னடா மச்சான் பேரிகேட் எடுத்துட்டு போயிட்டியா அப்புறம் இப்படான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க, பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து கருங்கி நண்பனே ஒருத்த வந்து மச்சான் உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு வெளியில சொல்றாங்களா, அதனால இனிமேல் நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கணும்னா அப்படின்னு ஒரு நண்பரும் சொல்றாரு. இவர் கூட டிக்டாக் பண்ண யாராவது ஒரு நண்பரை கூப்பிட்டாருன்னா அதுக்கும் வந்து உங்களால் பண்ணாத வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பீட்டர் ரொம்ப மனசு உடைஞ்சிடுறாரு. நம்மளே இது பண்ணுறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாரு. இந்த சூழ்நிலையில தான் இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மச்சான் நீ பெசாம நான் சொல்கிற மாதிரி பண்ணுறியாடா அப்படின்னு கேட்குறாப்புல. பீட்டருக்கு ஒன்றும் புரியல, ஏன் என்ன என்னடா சொல்லுவார் சொல்கிறா சொல்கிறாருன்னு பெசாம பாதிச்சல் குடிச்சு செத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் தான் விளையாட்டு தான் சொல்கிறாப்புல அப்படின்னு நினச்சி வீட்டில் வந்து சிரிச்சிருக்காப்புல. அப்போ வந்து இம்மாமே தான் சொல்கிறார் நீ செத்துருக்கா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. வீட்டில் வந்து ரொம்ப மனசுடைஞ்சிருக்காரு, மனசு வந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த அவமானங்களை சுற்றி அவர் நடந்துட்டு தான் இருக்கு. எங்கள் ரோட்டில் போனாலும் பேரிகேடு பேரிகேடுன்னு கூப்பிட்றது. அப்புறம் இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த அவமானங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வேலைக்கு போகலாம் ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிபிஓ கம்பெனி டெலிகாலருக்கு வந்து போகிறாரு. போகும்போது அங்கே ஒரு ஹெச்ஆர் அட்மை ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து வாடா பீட்ரு இங்கே தான் வந்தியா, ஏன் பேரிகேட் எடுத்துகிட்டு போனது தான் இங்கே வந்து என்ன வரைக்கும் வந்தா என்ன உங்களுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நக்கலாக கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு சார் இல்லை சார் இந்த மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னு வந்துட்டு இவரும் சொல்லிட்டு போகிறாரு. சரி வா உள்ளார் சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் ஒரு 25 ஸ்டாஃபுங்க இருக்காங்க. 25 ஸ்டாஃபுங்க முன்னாடி ஏய் இவன் யாரும் தெரியுதா இவன் தான் அந்த பொறுக்கி பீட்ரு இந்த வேலையோட எடுத்துகிட்டு போய் போலீஸ்க்கு வலிச்சு அடிவாங்க நானே, ஏய் அவன்தான் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் சொல்கிறாரு. பீட்ருக்கு என்ன பண்ணுறதுனு தெரியல, தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இப்படி கேவலமாக சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து அவர் பீட்ரு சொல்கிறாரு சார் இது வந்து நீங்கள் வேலை வேலைன்னு சொல்லிட்டு வெளியே வாடான்னு சொல்லி அவர் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் உங்களுக்குலாம் அந்த கம்பெனியில் வேலை செய்ய தகுதி இல்லை வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இப்படி நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்களே நம்ம தெரியாமல் செய்ய தப்புன்னு சொல்லிட்டு அவர் அதே மாதத்தில் கூட ஸ்ட்ரெஸ் ஆகி வாழ்க்கையை வருது. இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் கூட பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நாளை நான் வாழ்க்கையில் வந்து நாளை வந்து நினச்சி பார்க்க முடியல, இப்போ நினச்சா கூட எனக்கு கைக்க முடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நாள் வந்து அப்படி சித்திரவதையான நாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சோசியல் மீடியாவில் அவமானப்படுத்தி இவருடைய நண்பர்கள் இவர்களை அவமானப்படுத்துறாங்க. ஒரு சில நண்பர்கள் இவருக்கு துணையாக இருந்தாங்க அவங்க இல்லைன்னு சொல்ல இந்த அவங்க புறக்கணித்த நண்பர்கள் ஒரு சிலர் நான் உறவினர்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இவருக்கு வந்து என்ன பிள்ளைய வளர்த்துருக்கேன் என்ன பண்ணுறாங்க சொந்தக்காரங்க சொல்கிறது வெக்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொரு மாதிரி அவர் வந்து திட்டுறாங்க. வீட்டு உணவு உழைச்சல் அதிகமாகிடுறாரு. சரி நம்ம தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிடுறாரு. போயிட்டு இவரும் வந்து பாய்ச்சல்லாம் வாங்கி குடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாரு. இவரை திட்டுன கிண்டல் பண்ண கேலி பண்ண இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நினச்சி பார்க்குறாரு. இவெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறானா, இவெல்லாம் நம்மளை கேலி பண்ணுறாங்க, இவன் நம்மளோட என்ன பெரிய யோகியமா, இவனாம் பேசுகிற அளவுக்கு நம்ம இருக்கோம்னா இவனாக வாழ்கிறான் நம்ம ஏன் வாழக்கூடாது, இத்தனை பேர் நம்மளை கிண்டல் கேலி பண்ணாங்களே இவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறது நம்மளை பார்த்து இழுந்து நிற்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணும்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் அவர் யோசிக்கிறாரு. அங்கே தான் பீட்டருக்கே அத்தியாயம் உருவாகுது. ஆமாம் அப்போ தான் பீட்டரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அடுத்தடுத்து காமெடி கண்டன் அந்த அடுத்தடுத்து அவரோட ஓன் ஸ்டைலில் என்னென்ன ஸ்டாங்கில் பேசுவாரோ அந்த வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து போட ஆரம்பிக்கிறார். அதுலேயும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருவோம். பேரிகேடு பீட்ரு இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸில் வருமாமா, இதெல்லாம் பார்ப்பாரம்மா அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்னொரு பண்ணிட்டு ஐடென்ட் பண்ணிட்டு போயிடுவார். இப்படியே பண்ண பண்ண நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஃபாரின்லேருந்தே வந்து அவங்க ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுவாங்களாம் அந்தளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பண்ணிகிட்டே இருக்காரு, அதுக்கப்புறம் டிக்டாக்ல வீடியோ பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு எதிர்பார்த்த மாதிரி டிக்டாக் பேன் ஆயிருக்கு. டிக்டாக் பேன் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மோஜின் ஒரு ஆப் வருது. அந்த மோஜுங்கிற ஆப்பில் வந்து வீடியோ போடுறாரு, நல்லா வீடியோவும் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து அவருக்கு பெய்ட் ப்ரொமோஷனும் ஒன்று வருது. அதாவது வந்து அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பாதிக்கிற சம்பளத்தை அவர் வந்து வீடியோ
என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அந்த வீடியோஸ் போடுறாரு இல்லையா, அந்த வீடியோஸ்லேயே வந்து ஹெல்ப் பண்ணிடுறாரு. எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறாரு, ஹாப்பியாகவும் இருக்கார். ஒரு அவமானம் தான் இன்னொருத்தரோட வாழ்க்கையவே மாற்றுச்சு. அந்த அவமானம் அன்றைக்கி அவர் அவமானப்பட்டு அந்த டைமில் நான் சுத்தணும் அப்படின்னு நினச்சி அவர் சுத்திருந்தாருனா, இன்னைக்கு பீட்டருங்கிறவர் வந்து கண்ணீரஞ்சலி அந்த நினைவுகளில் வந்திருப்பார். ஆனால் அன்னைக்கு அவர் பட்ட அவமானத்தை மனசில் வச்சு சாதிச்சு காட்டினாரு. இன்னைக்கு அவரை வந்து இன்சல்ட் பண்ணாங்களாம், மச்சான் ஃபோன் பண்ணி மச்சான் என் சிஸ்டருக்கு மேரேஜ் தான் இது அரிசி வாடா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டே எதுவும் நம்ம திருப்பி அதை வந்து சொல்லி காட்டக்கூடாது, குத்தி காட்டக்கூடாதுன்னு இவரும் வந்து அது பெருமையாக போயிட்டுருக்காரு. இதனால் நம்ம தெரிய வரணும் ஒரே ஒரு கருத்து, எல்லாரும் சொல்கிறோம் அவமானப்பட்டால் சாதிக்கணும் வெளிவரும், நம்ம சாதிப்போம். மீண்டும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ரஞ்சித் ரஞ்சித். ரஞ்சித் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.